அனைத்து மதங்களையும் கொண்ட சங்கம் ஓங்காரக்குடில் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது மதம் இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் இருக்கலாம், அவர்கள் தான் அவர்கள் தான் உள்ள நுழைய முடியும். எல்லாரும் வாங்கன்னு சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் வாங்குறேன்னு சொன்னாக்கள் அவர் தனியாக ஒரு மத ஒரு மதத்தை சார்பாக ஒரு சங்கம் வைக்க மாட்டார்கள் அல்லவா. இந்த சங்கம் இந்த சங்கம் இந்த இடம் அப்படி அல்ல. எல்லா 24 ஜாதிகள் கொண்டது. இப்போ இந்த இடத்தில் எல்லோரும் இப்போ மற்ற இடத்தில் எப்படி இருக்கும்னா, இப்போ இடம் நிறைய சொல்கிறோம், மற்ற இடத்தில் எப்படி இருக்கும்னா, குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவன் தனமுதாங்கிறவன் எந்த எண்ணமோ அவர்கள் தான் இங்கே இருப்பார்கள். அவர்கள் சேர்ந்தவன் தான் சாப்பிட முடியும், மற்றவனும் சாப்பிட முடியாது. அதிலையும் சில வித்தியாசம் இருக்குது அந்த இடத்துல. அதில் மேந்திட்டு மக்களுக்கு பொன்னியரிசி வடித்து ரெண்டு மூன்று காகரியோடு சாப்பாடு நடக்கும். அங்கே இருக்க ஊழியர்கள் இருக்கால சாதாரண ஊழியர்கள், அவருக்கு 5000 மட்ட அரிசியை போட்டு ஆக்கி ஏதோ ரசகாசம் வச்சு கொடுத்துருவோம். அதுதான் அந்த இடத்தின் தன்மை, அந்த தலைமதாங்கோடைய தன்மை. அது தொண்டர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் மேந்தட்டு மக்கள், அது வசி வாய்ப்புள்ள மக்கள், நடுத்தர வர்க்கம் அல்லது மேல்தட்டு மக்களுக்கு ஒரு உணவு அந்த இடம். அவர்கள் அவர் சாப்பிட்டு எஞ்சியது மட்டும்தான் இங்கே வரும் வேலைகள். அவர் சாப்பிட்ட பிறகு தான் மற்ற ஊழியர்கள் சாப்பிடலாம். அது அந்த இடத்தின் தன்மை. இந்த இடத்தின் தன்மை, டீ போட்டால் எல்லாமே எல்லாம் டீ சாப்பிடலாம், யாருக்குமே வித்தியாசம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு டீ போட்டால் எல்லாம் டீ போடுவாங்க. இட்லி 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 சாயத்தில் இட்லி எல்லாத்துக்கும் இட்லி. 5020 அரிசினா 5020 அரிசி தான். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு பொன்னி அரிசி, ஒரு சிலருக்கு சாதா அரிசி கிடையாது. இந்த இடத்தின் தன்மை, இடம் அறிதல் வேண்டுமல்லவா, இந்த இடத்தை போதே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடம் வந்து சம உணவுக்கான இடம். இங்கே முஸ்லீம் வரக்கூடாது, கிறிஸ்தவ வரக்கூடாது, நீ என்ன ஜாதிங்கிற கேட்க மாட்டாங்க. இந்த இடம் அங்கே போனால் சாப்பிட்லாம் ஐயா, யாரும் என்ன கேட்க மாட்டார், எந்த ஜாதின்னு கேட்க மாட்டார்கள். இந்த இடத்தின் தன்மை, முதல் இந்த இடத்தை அறிந்து கொள்ளணும். மற்ற சங்கங்களும் அறிந்து கொள்ளலாம், இடம் நெறிதல் வேணுமல்லவா. இப்போ மற்ற சங்கம், இந்த சங்கம் ஏன் பிரம்மாண்டமாக தடை இல்லாமல் செயல்படுதுன்னா, மற்ற சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அது பலகீனங்கள் இல்லை, இது மாதிரி இருக்கலாம் நமக்கு தெரியாது. எங்கே ஒரு குறிப்பிட்ட வர்க்கம்தான் தலைமதாங்கம் இருக்கணும்னு நினைத்தால் அது பலகீனத்தில் கொண்டு விடும். இந்த சங்கத்தினுடைய இந்த இடத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், நமக்கு காலையில் டீ கிடைக்குது, குளிப்பதற்கு தண்ணி, 24 மணி தண்ணி, 24 மணி கரண்ட், ஓய்வு எடுப்பதுனால தூங்குவதற்கு இடம், இட்லி இட்லி போட்டால் எல்லாத்துக்கும் இட்லி, டீ இருந்தால் எல்லாத்துக்கும் இட்லி, சாம்பார்னா எல்லாத்துக்கும் சாம்பார், ரசம்னா எல்லாத்துக்கும் ரசம், சோறுனா எல்லாத்துக்கும் ரசம். இந்த உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், எல்லோருக்கும் ஒரே தன்மை. இந்த இடத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாருக்கும் எல்லா அந்த உரிமை, அங்கே இந்த உரிமை, இந்த இடத்தில் உரிமை உண்டு. யாருக்கு வித்தியாசம் இருக்கு, இந்த இடத்தின் பெருமையை தான் முதல் இடத்தை அறியணும். இடம் அறிதுனா இந்த இடத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரே உணவு, வித்தியாசம் கிடையாது. ஒருவர் உணவு ஒருவருடைய உரிமையில் மற்றவர் தடையிட மாட்டார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய என்ன குற்றம் இருக்கு என்று சிந்திக்க மாட்டார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.